டிவிடி களும் எங்களோட டீலர்ஸ்கள் கொண்டு வந்து விற்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு கெட்ஜெட் ஒன்று கொடுத்துருக்கோம், ஜிபிஎஸ்எம் மெத்தடில், ஜிஎஸ்எம் மெத்தடில். அவங்க என்னென்னா எந்த இடத்துல எந்த நேரத்தில் எந்த நேரத்தில் அவங்க இந்த டிவிடியை விற்கிறாங்களோ அது எங்களுக்கு ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு நேரமும் ரெக்கார்ட் ஆகும். அதை டிவிடியில் வந்து நாங்கள் பின்னாடி பார்கோட் போட்டிருக்கோம். இது போல தான் அந்த டிவிடி ஒவ்வொருத்தருக்கு வரப்போகுது. ஸோ இது சைஸ் வேறு, இதோட இது வேறு. நாங்கள் ஃபுல்லாக சீல் பண்ணப்பட்ட இந்த கவர்களோடு கொடுத்துருவோம். இது யாரும் பிரிக்க முடியாது வாடிக்கையாளர்கள் தவிர. வாடிக்கையாளர்களுக்கு பிரிச்சிருந்தால் தெரிஞ்சிடும். ஸோ வாடிக்கையாளர் மட்டுமே பிரிக்க முடியக்கூடாது. இதில் இந்த பின்பக்கத்தில் வந்து பார்கோட் நம்பர் கொடுத்துருக்கோம். டிவிடியிலையும் உள்ளே நாங்கள் பார்கோட் நம்பர்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து காப்பி பண்ண முடியாத அளவுக்கும், அதே நேரத்தில் வந்து டூப்ளிகேட்டர் உருவாகாமல், டூப்ளிகேட்டை வாங்கி மக்கள் ஏறாமல் ஏமாறாமல் இருக்கிறதுக்குமான எல்லா முயற்சியும் பண்ணியிருக்கோம். ஸோ இது போல் வந்து ஒவ்வொரு டிவிடியும் எங்கள் டீலர் கொண்டு வந்து கொடுக்கும்போது நாங்கள் அந்த கெட்ஜெட்டுன்ற அந்த அந்த கருவி மூலமாக அவங்க எந்த இடத்துல எத்தனை மணிக்கு எங்கே விற்றாங்கன்றது எங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிரும். ஸோ எங்கள் டீலர்கள் வந்து தவறு செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை, அவங்க வந்து தவறாக ஒரு டிவிடியை வேறு இடத்துல பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்கே இது டூப்ளிகேட், எந்த டிவிடி எந்த இடத்துல விற்கப்பட்ட டிவிடியிலேருந்து வெளியே போகுது அப்படின்றத வந்து நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளை நாங்கள் இதை வச்சுருக்கோம். ஸோ இது வந்து எங்கள் டிவிடியோட மெத்தட். ஸோ இதில் வந்து நாங்கள் தொடர்ந்து படங்களை வந்து வெளியிடுவதற்காக திட்டமிட்ட பொழுது எங்களுக்கு முதலில் வந்து ஒரு கேள்விக்குறி இருந்தது, யார் கொடுப்பார்கள் அப்படின்னு. யாரும் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் இதை நாம் ஆரம்பிப்போம், சாதாரணமாக தாராளமாக கண்டிப்பாக வருவார்கள். ஏன்னா எல்லா தயாரிப்பாளர்களும் லாபம் சம்பாதிக்க வேண்டும், எல்லா தயாரிப்பாளர்களும் தங்கள் திரைப்படங்களை வெளியிட வேண்டும், எல்லா இயக்குநர்களுக்கும் அடுத்த திரைப்படம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மட்டுமே இந்த சீட்டு வச்சு உருவாக்கப்பட்டிருப்பதால் கண்டிப்பாக இதை நோக்கி வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இவர் ஜேகேக்கு ஆரம்பிச்சிட்டாரு, ஜேகே விற்க வழி இல்லை அதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு, அடுத்த படம் அப்பாயின்மெண்ட் ஒன்று எடுத்து வச்சுருக்காரு. இப்படிலாம் சொல்லும்போது கூட அதை பற்றி அசரலை. ஓகே வாங்க பார்ப்போம், வேலையை பார்ப்போம் அப்படின்னு வேலையை பார்த்தோம். என் கூட நின்று, என் கூட என்னை நம்பி, என்னுடைய திரைப்படங்கள் எனக்கு இது வரைக்கும் பணம் சம்பாரித்து கொடுத்ததா, இல்லை பொருள் சம்பாரித்து கொடுத்ததா, இல்லை போன ஆடியோ ரிலீஸோடு அமீர் சார் சொன்ன என்ன வீடு வாங்கலை அப்படின்னாரு. இதெல்லாம் சம்பாதிக்கல, ஆனால் நான் இங்கேருந்து கேட்ட உடனே 5 லட்சம் ரூபாயை டெபாசிட் கட்டி என் கூட விநியோகஸ்தர் இணைவதற்கான நல்ல பெயரையும் நல்ல மதிப்பையும் மக்கள்கிட்ட எனக்கு சம்பாரித்து கொடுத்ததுனால 154 பேர் என் கூட இணைந்தாங்க. அந்த 154 டிஸ்ட்ரிபியூட்டரோட முயற்சியில் இன்றைக்கி இவ்வளவு பப்ளிசிட்டி, வேன் பப்ளிசிட்டி பண்ணோம், ஆட்டோ பப்ளிசிட்டி பண்ணோம், போஸ்டர்ஸ் பண்ணோம், போர்டு வச்சோம், டிவியில் ஆடு கொடுத்தோம், நிறைய ரேடியோவில் ஆடு கொடுத்தோம். ஸோ இதற்கெல்லாம் முதலீடு, இதற்கெல்லாம் பணம், எல்லாம் மக்கள் என் கூட சேர்ந்தவங்களோட கரம் பற்றி நாங்கள் இதை செஞ்சோம். இப்போ அதன் மூலமாக இந்த ஆட் எல்லாம் பண்ணி முடித்தப்போ எங்களுக்காக அடுத்தடுத்த திரைப்படங்கள் வந்துச்சு. இதில் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் கிட்டத்தட்ட 25-30 படங்கள் பார்த்தோம். இது தேர்வு செய்கிறதுக்கு ஒரு குழு வச்சுருக்கோம். அது என்னென்னா, நாங்கள் எல்லா படத்தையும் ஒன்று சேரன் விருப்பப்படி மட்டுமே படங்கள் வெளியாகுது அப்படின்ற குற்றச்சாட்டை தவிர்க்கிறது. இன்னொன்று வந்து நல்ல படங்கள் நமக்கு பிடிக்கலைன்னா கூட இன்னொரு 4 பேருக்கு பிடிச்சா அது கூட நல்ல படம் தான் அப்படி நம்ம தவிர்த்துடக்கூடாது அப்படின்ற முன் ஜாக்கிரதை. இதுக்கெல்லாம் சேர்த்து நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு 10 பேர் கொண்ட குழு ஒன்றை எங்களோட உருவாக்கணும். இந்த 10 பேர் கொண்ட குழு இந்த படங்களை பார்க்கணும். அவங்க எல்லாரும் இந்த படங்களை பற்றி என்ன ஒப்பீனியன் சொல்கிறாங்களோ அந்த ஒப்பீனியன் மட்டுமே நாங்கள் வந்து அந்த படங்களை மட்டுமே வந்து நாங்கள் தேர்வு செய்கிறது. ஏன்னா 50 ரூபாய் கொடுத்து பார்க்கக்கூடிய ஃபேமிலி, ஒரு குடும்பம் எல்லாரும் உட்காந்து பார்க்குறதுனால அவங்களுக்கு அது உண்மையானதாகவும் தவறானதாகவும் இல்லாமல் இருக்கணும். உண்மையான இருக்கணும், தவறானதாக இல்லாமல் இருக்கணும். ஏன்னா முகம் சுளிக்கிற மாதிரியோ, இல்லை நம்மளை ஏமாத்துறது மாதிரியோ, இல்லை ஹம்பக்கான படங்களோ, இல்லை முட்டாள்தனமான படங்களோ நாங்கள் வாங்க தயாராக இல்லை. ஸோ எல்லோரும் ஒத்துக்கிட்ட படங்கள்னு சொல்கிறதுக்கு நாங்கள் யார் யாரை, ஒரு 10 பேர் கொண்ட குழு, அதில் குறிப்பாக வந்து எஸ் ராமகிருஷ்ணன் சார் இருக்கார், ரைட்டர், தமிழிச்சி தங்கபாண்டியன் அவங்க ஒரு ரைட்டர், அவங்க ஒரு எழுத்தாளர், அவங்க இருக்காங்க, 2 IPS ஆஃபீஸர் இருக்காங்க, 2 லாயர் இருக்காங்க, அது இல்லாமல் நமக்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து 3 டைரக்டர்ஸ் இருக்காங்க, ஜெர்னலிஸ்ட்லேருந்து 1-2 பேர் இருக்காங்க. இப்படி எல்லாரையும் உள்ளே சேர்த்து அவங்கள பார்க்க வச்சோம். அதில் ஒரு 25-30 படங்கள் பார்த்ததில் நாங்கள் இதுவரை ஒரு 5 படங்களை மட்டுமே தேர்வு செய்தோம் இதில் வெளியாகிறதுக்காக. அதில் நல்ல படங்களாகவும் இருந்தது, தாமதமானதுனால உடங்கி போய் கிடந்த படங்களுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதில் நாங்கள் 1st படம் வந்து ஜேகே, 2வது படம் வந்து அர்ஜுனன் காதலி, சிவசக்தி பாண்டியன் சாரோட படம். அவர் படத்தை வந்து அந்த படத்தில் பார்த்தி பாஸ்கர் இயக்கியிருக்காரு, ஜெய் பூர்ணா 2 பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த திரைப்படத்தை 2வது படமாக சீட்டு கொச்சி நிறுவனம் வெளியிடுகிறது. அதற்கடுத்து வந்து கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்னு ஒரு திரைப்படம்,
இயக்குனர் வந்து பாலன் அப்படின்ற ஏற்றிருக்காரு, இயக்கியிருக்காரு. புதுமுகங்கள் நடித்த படம், ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிமாக இருந்தது. அப்போ ரெண்டாவது வந்து வாராயோ வெண்ணிலாவி, இது மூணாவது திரைப்படம். நாலாவது திரைப்படம் வாராயோ வெண்ணிலாவி வந்து அட்டைக்கத்தி தினேஷ் அண்ட் பூரணா நடிச்சிருந்தாங்க, பூரணா இல்லை ஹரிப்ரியா நடிச்சிருக்காங்க. அந்த இயக்குனர் வந்து சசிதரன், அபிஷேக் மூவிஸ் தயாரிச்சிருக்காங்க இதை. அது வந்து ரமேஷ் இமானுவேல் ரெண்டு பேர் தயாரிப்பாளர்கள். இந்த படத்தை நாங்கள் சீட்டு கோச் நான்காவது திரைப்படமாக வெளியிடுது. அதுக்கப்புறம் அப்பாவின் மீசை, அப்பாவின் மீசை வந்து ரோஹிணி மேடம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு வித்தியாசமான சிந்தனை உள்ள திரைப்படம், அது தாமினி சினியோகிராஃபின்ற கம்பெனி உருவாக்கியிருக்காங்க. ஸோ அந்த திரைப்படத்தையும் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இதுவரை எங்களோட ஆர்டரில் 5 திரைப்படங்கள் இருக்குது, இன்னும் ஒரு 3 திரைப்படங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து சீட்டு கோச்சி இயங்குவதற்கான அஸ்திவாரத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக உருவாக்கியிருக்கோம்ன்றத உங்கள் முன்னாடி நாங்கள் ரொம்ப பெருமையோடு சொல்லிக்கிறோம். இதில் வந்து என்ன வந்து இந்த இது எப்படி இப்போ நாங்கள் வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஒன்று 4 கழிச்சிலேருந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். கோயம்புத்தூர், சேலம், விழுப்புரம், திருச்சி, மதுரை, 5 இடங்களில் எங்களுடைய டீலர்ஸ் எங்ககிட்ட இப்போ 5000 பேர் சேர்ந்துருக்காங்க இல்லையா. திடீர்னு அவங்கள கூப்பிட்டு இருந்தாங்க டிவிடி போய் வித்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் நிறைய தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொண்டு போகிறவங்க வந்து எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க தெரியாது, இல்லை வாடிக்கையாளர்கிட்ட எப்படி பேசுவாங்கன்னு தெரியாது. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணுறதுக்காக கிட்டி சார் தெரியும் உங்களுக்கு, நடிகர் கிட்டி, அவர் வந்து இந்த ட்ரைனிங்கில் ரொம்ப எக்ஸ்பர்ட். நிறையா கல்லூரிகளுக்கு நிறையா நிறுவனங்களுக்கு போய் எப்படி இந்த கம்பெனி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரைனிங் எடுக்கிறவர். கூட அவருக்கு ஒரு டீம், ஒரு 5-6 பேர் இருக்காங்க. ஸோ இந்த 7 பேரும் நாளையிலிருந்து கோயம்புத்தூரில் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ட்ரைனிங்கில் ஒரு டீலர் எப்படி நடக்கலாம், எப்படி நடக்கக்கூடாது, அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அவங்களோட கடமை என்ன, அவங்க பணம் வசூல் பண்ணும்போது எப்படி என்ன நடந்துக்குன்றதுக்கான ட்ரைனிங் நாங்கள் இதுக்கு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் மெட்டீரியல்ஸ் நாங்கள் இதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கு ஒரு டீலர்னால் நம்மளுக்கான ஒரு அடையாளம் ஒன்று ரெடி பண்ணணும். அந்த அடையாளம் வந்து ஒரு இந்த என்னோட கார்டு, இப்போ இது மாதிரியான ஒரு கார்டு இருக்கும். இது வந்து நீல கலரில் டேக்கில் இருக்குது, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நீல கலர்லையும் டீலர்ஸுக்கு ரெட் கலர்லையும் கொடுத்துருக்கோம். இந்த கார்டு இல்லாமல் யார் வந்து விற்பனை செய்தாலும் மக்கள், பொதுமக்கள் உடனடியாக எங்களோட கால் நம்பர், கம்ப்ளைண்ட் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். டீலர் வந்து கண்டிப்பாக ஐடி கார்டு போட்டுத்தான் பண்ணணுன்றது எங்களுடைய நிபந்தனை. அதே நேரத்தில் அவங்கக்கிட்ட ஒரு ஆத்தரைசேஷன் லெட்டர் கொடுக்குறோம். அந்த லெட்டர் இப்போ வாட்ச்மேன் உள்ளே விடலை, காம்பவுண்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டேன்றாங்க அப்படின்லாம் சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்து அந்த கடிதத்தை அந்த அப்பார்ட்மெண்ட்ஸுக்குள்ளேயும் கொடுக்கறதுக்கு நாங்கள் எங்களோட ஜோனல் ஆஃபீஸர்ஸ் மூலமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லா வசதிகளையும் அந்த டீலர்ஸுக்கும் பொதுமக்களுக்கு பிரச்சனை இல்லாத வகையில் அதை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். அது இல்லாமல் அந்தந்த ஏரியாவில், இப்போ நான் 6 நகரங்களுக்கும் போக போகிறேன், எல்லா மாவட்டங்களுக்கும் போக போகிறோம், எல்லா மாவட்டங்கள்லேயும் போய் அந்தந்த தலைமை போலீஸ் அதிகாரிக்கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்குறோம். கடந்த முறை கூட போன வாரம் வந்து நாகர்கோவில் போயிட்டு வந்து அங்கே உள்ள போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட அதை கொண்டு போய் கடிதத்தை கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஸோ என்னென்னா ஒரு பாதுகாப்பு, எல்லாருக்கும் ஒரு கேள்வி வருது, போலீஸ் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களா சார், இல்லை ஏதாவது பிரச்சனை வேறு வர மாதிரி இருமா சார் அப்படிலாம் கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஹோப் வேணும், நம்ம பின்னாடி நம்ம கம்பெனி இருக்குது, நம்மளை பாதுகாக்கும் அப்படின்னு. அதனால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு போலீஸ் அதிகாரியும் நேரடியாக சந்தித்து ஒரு கடிதம் கொடுத்து அவங்கக்கிட்ட எங்களுடைய டீலர்களோட லிஸ்ட்டையும் கொடுத்து இவங்க தான் சீட்டு கோச்சோட டீலர்ஸ், இவங்க தான் விற்க போகிறாங்க அப்படின்ற செய்தியை சொல்லிவிட்டு ஒரு பாதுகாப்பையும் கோரிட்டு நாங்கள் வரப்போகிறோம். ஸோ அதே போல் வந்து பேக் ஒன்று நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். எங்களுடைய சீட்டு கோச் நிறுவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் வந்து இந்த மாதிரியான டீலர்ஸ் பேக் இருக்கும், இதுக்குள்ளே தான் அவங்க வச்சு கொண்டு வரணும். ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி பேக் கொடுத்துருக்கோம். இந்த பேக் வந்து சீட்டு கோச்சுன்னு போட்டிருக்கோம். இது அவங்க போட்டுட்டு போனால் மட்டும்தான் அதற்கான மரியாதை கிடைக்கும், அதற்கான வேலை சரியாக நடக்கும்ன்றதுக்காக நாங்கள் இந்த மாதிரி பேக் ஒன்று டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நாங்கள் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே மிக சரியாக எங்களுக்காக தெரிந்த வகையில் நாங்கள் சில நிறையா வல்லுநர்களோடு கலந்து ஆலோசித்து மிகச்சரியாக ஒரு நிறுவனம் இயங்கணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் உருவாக்கிட்டு இப்போ இதில் வந்து ஒரு லீகல் பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ வந்து லீகலி நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணுவீங்க, திடீர்னு நம்ம படம் கேபிளில் போட்டுறாங்க, அதை வந்து நாங்கள் வந்து போய் கேட்குறோம். அப்போ வந்து அவங்க உடனே பிரச்சனை பண்ணுறாங்கன்னா கேபிள் பிரச்சனை எப்படி தீர்க்கிறது அப்படின்னு சொல்லி முகவர்களுக்கும் டீலர்களுக்கும் ஒரு கேள்வி வரும். அப்போ நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம், கேபிளில் வந்தால்
கேபிளில் முடிஞ்ச வரை போட மாட்டாங்க, போடக்கூடாது. ஏன்னா இப்போ அனுமதி வாங்கி இவங்க பண்ணுறாங்கன்றப்ப அவங்க அதை செய்ய மாட்டாங்க. அப்படியே செஞ்சாங்கன்னா சண்டைக்கெல்லாம் போகக்கூடாது. நேராக அந்த கேமராவை எடுத்து அந்த டிவியில் ஓடுற படத்தை ரெக்கார்ட் பண்ணுங்கள். 20 நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அதற்காக ஒரு லா ஃபோர்ஸ் ஒன்று உருவாக்கியிருக்கோம். அதாவது லா ஃபோர்ஸ் அப்படின்றது ராஜா செந்தூர பாண்டியன் அப்படின்ற வக்கீல் எங்களுடைய நண்பரும் கூட, அவர்கிட்ட வந்து ஒரு பெரிய டீம் இருக்குது. அந்த டீம் மூலமாக மாவட்டத்திற்கு ஒரு வக்கீல், ஒரு லாயரை உருவாக்கியிருக்கிறோம். அந்த லாயர் வந்து எந்த நேரத்தில் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் எங்களுடைய முகவர்களுக்கோ, அதாவது டீலர்களுக்கோ, டிஸ்ட்ரிபியூட்டருக்கோ சப்போர்ட்டாக இருப்பாங்க. அவங்க ஓடி போய் நிற்பாங்க. அதற்கான நிர்வாக செலவுகளை சீட்டுக்குச்சி நிறுவனம் ஏற்றுக்கொள்ளும் என்று அவங்களுக்கு வந்து ஒரு தைரியம் கொடுத்துருக்கோம். அதே நேரத்தில் வந்து எங்கக்கிட்ட வந்து HSB அசோசியேட்ஸ் அப்படின்ற ஹரிசங்கர் வக்கீல் இருக்கார். அவரும் வந்து இதற்கான சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறதோட எல்லாருக்குமான அக்ரிமெண்ட்டுகளை அவர் உருவாக்கி படித்து பார்த்து இரண்டு பக்கமும் பாதகம் இல்லாமல் முகவர்களாகட்டும், டிஸ்ட்ரிபியூட்டராகட்டும், கம்பெனியாகட்டும், மூணுக்கும் சேர்ந்து ஒரு வகையில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இரண்டு பேரோட பெரிய சப்போர்ட் எங்களுக்கு இருக்குது. லீகல் வைஸாக நாங்கள் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 12ஆம் தேதிக்குள்ளே 10லேருந்து 12க்குள்ளே இங்கே உள்ள போலீஸ் கமிஷனரை பார்த்து எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்களும் சேர்ந்து போய் நாங்கள் அந்த ஒரு மொத்தமாக ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறதா இருக்கோம் அவங்கக்கிட்ட. எங்கள் சீட்டுக்குச்சி நிறுவனம் இது இயங்கும் விதம், இதில் உள்ள உறுப்பினர்கள், அவங்களோட முகவரி, அவங்களோட டீலர்ஸோட முகவரி, ஃபோன் நம்பர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து எங்களுக்கு சுதந்திரமாக செயல்படுவதற்கான வாய்ப்பை சமூகத்தில் ஏற்படுத்தி தர வேண்டும் அப்படின்னு நாங்கள் கேட்க போகிறோம். ஸோ இது எல்லாமே என்னென்னா எங்களுடைய பாதுகாப்புக்காக ஒரு முயற்சி ஜெயிக்க, ஒரு முயற்சியை உருவாக்கும் பொழுது அடுத்தவர்களுக்கு நம்பிக்கை உருவாக, நாம் திரைப்படம் இதில் சரியாக வெளியாகும் என்ற ஒரு அச்சமின்மை உருவாகிறதுக்காக இவ்வளவு ஏற்பாடுகள் நான் பண்ணிவிட்டு இப்போது இந்த படத்தை